ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எண்ணெயே குடிக்காத சூப்பரான மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய உளுந்து வடை ரெசிபியை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம உளுந்து வந்து ஊற போட்டு ஆட்டும்போது ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற போட்டுருணும். அதுக்கப்புறம் நம்ம ஆட்டும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டி வந்து மாவு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா உளுந்த வடை வந்து எண்ணெயே குடிக்காது, சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி, 2 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு, கொஞ்சமாக வந்து மைதா சேர்த்துக்கோங்க. அதுவும் இன்னொரு சூப்பரான ஒரு டிப்பு தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு வேறு. ஸோ நல்லா பசைஞ்சுக்கணும், நல்லா பசைஞ்சால் தான் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்து உளுந்து வடை கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து சின்ன வடையாக போட்டுக்கலாம், சூப்பராக வரும். நம்ம சின்ன வடையாக போடும்போது நல்லா பொஸ்ஸுன்னு வந்துடுமா, நல்லா பெரிய வடை மாதிரி வந்துடும். முதல்ல சின்ன உருண்டையாக எடுத்து லைட்டாக கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா வரும். நம்மளுக்கு வந்து கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது அந்த மாவு வந்து. ஸோ அதே மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு போட்டு விட்டோம்னே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வடையாக மட்டும் எவ்வளோ பெரிய வடையாக வந்துச்சுன்னு ஒரு இதே மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக விடணும் அந்த வடையை. நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக விட்டோம் அப்படின்னா நல்லா கலர் வந்து மாறி வரும், சீக்கிரமாக வந்துடும் வெந்துடும் உளுந்த வடை வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வெந்துருச்சு உளுந்த வடை வந்து. பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சின்ன உருண்டையாக போட்டோம் அது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அவ்வளோதான் உளுந்த வடை வந்து எண்ணெயே குடிக்காமல் சூப்பராக நல்லா மூறு மூறும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான டிப். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி நல்லா எண்ணெயே குடிக்காத உளுந்த வடை உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வாங்க இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு, வாங்க எப்படி டேஸ்ட் பார்த்துடலாம். கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கலை, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.